ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜே. ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா வந்து மாஸ்டர் ரிவ்யூ. நான் பூமி படத்தோட ரிவ்யூ போடும்போதே வந்து மாஸ்டர் ரிவ்யூ பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் பூமி ரிவ்யூ பார்க்கலாம், கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் ஐ கார்ட்லேயும் ஐடியும் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எதுக்கு நான் மாஸ்டர் ரிவ்யூ ஃபஸ்ட்டு பூமி ரிவ்யூ வந்து போடும்போது வந்து விவசாயிகளோட இதை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன கருத்து இருக்குது, ரொம்ப பெரிய பூமி மாதிரி பெரிய கருத்துன்னு சொல்ல மாட்டேன், இதில் சின்ன கதை இருக்குது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாஸ்டர் ஃபிலிமில் வெறும் மாஸ் மட்டும் தான் இருக்கும். உண்மையிலே நான் தீவிரமான ரொம்ப ரொம்ப தீவிரமான தலைவரியன். அண்ட் நான் ஜெனியூனாக தான் எல்லா படத்தையும் இனிமே வர நான் ஏதாவது படம் பார்த்தேன்னா ஜெனியூனாகவே நான் வந்து என்னோட பார்வையில் தான் நான் சொல்ல முடியும். உங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும், என்னோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பார்வையில் தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு எது நல்ல கருத்தாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு இப்போ ஏன்டா ரிவ்யூ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4-5 நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன், அதனால தான் நிறைய ரிவ்யூ போடுறேன். பார்க்காதவங்க அப்படி பாருங்கள் என்னோட ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் வந்து ஃபஸ்ட் இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப நேரம் பேசுனா பேசினே இருப்போம், ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த மாஸ்டர் படம் கதை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு. ரிவ்யூனா இந்த ப்ளூ சட்டை மாறன் அவங்க இவங்க போகிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். மீம்ஸ் தான் நம்மளுக்கு ரிவ்யூவே. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 20 நிமிஷம் கதை ஜவ்வு மாதிரி இருக்குது. தளபதி மாசி அவ்வளோவா இல்லை, எப்படி சொல்கிறதுன்னா விஜய் சேதுபதி தான் அங்கே வந்து ஹீரோவாக தெரிறாரு, அப்போ புரிஞ்சுது, அப்போ புரியல இப்போ புரிஞ்சுது, இந்த கதைலாம் நிறைய பார்த்தேன் நான். ஸோ அதான் ரிவ்யூவே நமக்கு, அதுதான் நான் ரிவ்யூவாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூலாம் பார்த்துட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன் படத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வேறு லெவல், எங்கேயும் கொஞ்சம் கூட லேக்ன்றது இல்லை, எல்லாமே சூப்பர். பிஜிஎம் ஸ்கோரும் சரி, எல்லாமே சூப்பர் ஒண்டர்ஃபுல். செகண்ட் ஆஃப் வரும்போது எப்படி சொல்கிறதுனா வந்து அதுவும் சூப்பர். ஏன்னா வந்து என்னடா ஏதோ சொல்ல வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அப்படி, அதுவும் உண்மையிலே சூப்பர். ரொம்ப சின்ன கருத்து தான் என்னென்னா, சீர்திருத்த பள்ளியிலாம் இந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குன்றதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரிசர்ச், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண மாதிரி இல்லை. பூமி படத்தில் ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் வந்து விவசாயிகளை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்றத பூமி படத்தில் சொல்லியிருக்கான். ஆனால் இதில் வந்து அவ்வளோ பெரிய கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப கருத்து உள்ளடக்கம்னு சொல்ல முடியாது. மாஸ் பேட்டை மாதிரி மாஸ் தான், ஒன்லி மாஸ் 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 மாஸ். தளபதிக்கு விஜய் சேதுபதிக்கு மாஸ். கடைசியில் கூட அந்த காப்பு இடிச்சுக்கிட்டதுனால தான், காப்பு அடித்ததுனால தான் விஜய் சேதுபதி வின் பண்ண முடியுது, இதில் வின் பண்ண முடிஞ்சுட்டு. எனக்கே ஒரு சில நேரத்தில் கத்திட்டேன், விஜய் சேதுபதி தான் ஹீரோவாக இருக்காரு அப்படின்ற அளவுக்குலாம். பட் உண்மையிலே தளபதி ஆக்டிங்கும் சரி, விஜிஎஸோட அந்த வில்லனிசமும் சரி, வேற லெவல் சூப்பர். கொஞ்சம் கூட ஒரு ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் சளைச்சதில்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. வேற லெவல் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. டிக்கெட்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இன்றைக்கி மாஸ்டர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் படத்துக்கு டென்னுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக 7 கொடுக்கலாம். ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 7.5-8 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், படத்தில் மாஸ் குறைச்சல, தளபதி ஆக்டிங்க்கு குறைச்சல, ஸ்டைலுக்கு குறைச்சல, அவரோட நடைக்கோ உடைக்கோ பாவனைக்கோ எதுக்குமே குறைச்சல் இல்லை. ரெண்டு பேருமே வில்லனும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு ஒரு அப்படியே சொல்ல முடியாது. ரெண்டுமே வேறு லெவலில் பண்ணிட்டாங்க, ஃபன் பண்ணிட்டாங்க நம்மளை வச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்கும் கொடுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு படத்தை மாசம் காட்டிட்டாங்க. கொஞ்சம் கருத்து இருந்திருந்தது, என்னை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்டோ வேற எதோ அதெல்லாம் எனக்கு முக்கியம், ஒரு சின்ன கருத்து இருந்திருக்கும். ரொம்ப குட்டி கருத்து தான், சீர்திருத்தப்படி தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதுவுமே அங்கே வந்து எவ்வளோ பெருசாக ஒன்று ஹைலைட் பண்ணி காட்டல. ஒரு சென்டிமெண்ட் சீன்லாம் நல்லா நடிச்சிருந்தார், எல்லா இடத்துக்கும் சென்டிமெண்ட் சீன்லாம் நல்லா இருந்தது. ஓகே, குட், நாட் பேட். 7 தாராளமாக கொடுக்கலாம். அண்டு இப்போ நம்ம டிக்கெட்ஸ் பற்றி வருவோம். 300 ரூபா டிக்கெட், ஒரு ஆளுக்கு 300 ரூபா டிக்கெட்டு, ஃபுல் அதாவது 50% ஆக்குபன்சியில் 300 ரூபா. ஏன்டா அதை அப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஒரு சீட்டு கொடுத்தது தான் உட்காரணும்னு போட்டிருந்தாங்க. நார்மலாக டிக்கெட் அலாட்மெண்ட் பண்ணுறது ஒரு சீட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. இவங்க வந்து 2 சீட்டுக்கு சேர்த்து காசு வாங்குறாங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம், எங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 9 டிக்கெட் புக் பண்ணோம், 9 சீட் எங்களுக்கு புக் பண்ணோம் நாங்கள். அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒருத்தர் 2 சைடில் 2 காலி, இன்னொருத்தருக்கு 2 சைடில் 2 காலி, இன்னொருத்தருக்கு மட்டும் 1 பக்கம் மட்டும் காலியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட 9 சீட் புக் பண்ணியிருந்தோம். அந்தளவுக்கு ஏன் நான் வந்து இது இங்கே சொல்கிறேன்னா, அது நம்ம சேஃப்டிக்காக தானே சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அங்கே வந்தவங்க யாருமே மாஸ்க்கெல்லாம் ஒன்றும் போடல, தியேட்டரில் சானிடைஸும் ஒழுங்காக பண்ணல, குப்பை கோலமாக தான் இருந்தது. இத்தனைக்கும் அது ஒரு ஏசி தியேட்டர், ரொம்ப ரொம்ப ஒரு இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த தியேட்டர், அந்த தியேட்டர்லேயே இந்த நிலைமை அப்படின்னா, மற்ற தியேட்டர் நார்மலாக இருக்கிற 100% ஆக்குபன்ஸில் நிறைய தியேட்டர் ஓட்டிகிட்ருக்கான், அந்த தியேட்டரில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டிக்கெட்டில் பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க. இது மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது, நம்மளுக்கு எல்லாம் டிக்கெட்டில் பயங்கரமாக கொள்ளடிக்கிறாங்க. அது மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சப்போஸ் நீங்கள் மாஸ்டர் படத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கருத்து இருக்குன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் பாருங்கள், கம்மியாகும். ஏன்னா வந்து 300 கொடுத்து நீங்கள் போகலாம், 300 கொடுத்து ஒருத்தர் தான் படத்துக்கு, 300 400 கூட கொடுக்கலாம்,
தாராளமாக ஒர்த்து தான். நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி இஷ்யூஸ் இப்போ நிறைய இருக்குது அந்த இடத்துல, யாருமே மாஸ்க்லாம் போட்டு சுற்றலாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கொடுத்துட்டு போகலாம், அவ்வளோ சூப்பர் படம், எந்த ஒரு குறைச்சலுமே படத்துக்கு குறைச்சல் இல்லை. நீங்கள் வந்து இப்போது சேஃப்டிக்காக நெக்ஸ்ட் வீக் வயசானவங்களோ சரி இல்லை குழந்தைங்களை கூட்டு போட்டாலும் சரி நெக்ஸ்ட் வீக் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சுடுவாங்க, கொஞ்சம் குறையும். அண்ட் இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் ரிவ்யூ நான் பண்ண வந்து உங்களுக்கு ஏதாவது மனதுக்கு புண்படுத்துகிற மாதிரி இருந்ததை எனக்கு கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஐ எம் ஸோ சாரி ஃபார் இட். பாய், நாளைக்கு ஒரு புது சந்திப்போம்.